ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. எனக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் லைன் திக்காக வருது, செகண்ட் லைன் வந்து ரொம்ப லைட்டாக வந்தால் என் குழந்தை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கா, ஏதாவது துடிப்பு ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த இதில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆல்ரெடி வந்து செகண்ட் லைன் வந்து ரொம்ப மைல்டாக இருந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையானே சில பேர்த்துக்கு டவுட் இருந்தது. அந்த டவுட்டும் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து 7th week நான் செக்கப் போனேன், எனக்கு வந்து இதய துடிப்பு கம்மியாக இருக்குது, ஸோ குழந்தை நல்ல வளர்ச்சி அடையாத மாதிரி இருக்குது, இன்னும் ஒரு 1 week கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது, நான் ஏதாவது சாப்பிட்லாமா இதய துடிப்பு நல்லா வளர்கிறதுக்கு, என் குழந்தை நிஜமாமே வளர்ச்சி இல்லையா, எதனாலனா எனக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் டீலைன் ரொம்ப மைல்டாக வந்தது அதனாலயா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நம்மளோட பீரியட் டேட்டை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5th date வந்து பீரியட் டேட்டுனா அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆகணும், ஆக கிடையாது, இன்னும் ஒரு 2 வாரம் போங்க, ஒரு 15ஆம் தேதி செக்கப் போனால் அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து மொத்தம் 6 வாரம் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது போன மாதம் பீரியட் டேட்லேருந்து அடுத்த மாதம் பீரியட் டேட்டு வரைக்கும் உள்ளத 4 வாரத்தை கணக்கு பண்ணிப்பாங்க. ஸோ கணக்கு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த 4 வாரத்தில் குழந்தை தரிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, முதல் 2 வாரத்தில் கட்டாயம் தரிக்க வாய்ப்பு இல்லை, 2 வாரம் கழித்து 3வது வாரம் கழித்து தான் தரிக்கும். அதாவது 5ஆம் தேதி டேட்டுனால் நம்ம 3 நாள் டேட் ஆகும், அப்புறம் ஒரு 10-15 நாள் வந்து கழித்து குழந்தை தரிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 20ஆம் தேதி தரிச்சிருக்குன்னு வைங்க, 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சி என்ன, 2 வாரம் 3 வாரம் தான். அதுக்கப்புறம் நம்ம போகிற டேட்டில் ஒரு 2 வாரம் ஒரு 5 வாரம் தான், ஆனால் கணக்கு 2 வாரம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த 7 வாரம் வளர்ச்சி வந்து இல்லைன்னா சொல்லுவாங்க. எதனாலனா நம்ம பீரியட் டேட்லேருந்து வரும், அது ஆக்சுவலி குழந்தையோட வளர்ச்சி 5 வாரத்தோட வளர்ச்சி தான், ஆனால் நம்ம 7 வாரம் சொல்லி கணக்கு பண்ணுவோம். ஸோ அதனால் டாக்டர் இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பியிருக்காங்க. உடனே அடுத்த வாரம் வந்து ஸ்கேன் பண்ணப்போ அந்த 1 வாரத்துக்குரிய வளர்ச்சி கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்க குழந்தை வந்து நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது, இதே துடிப்பு கரெக்டாக தான் இருக்குது. நம்ம பீரியட் டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப குழந்தையோட வளர்ச்சி சேமாக இருக்கும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் துடிப்பு இல்லை, இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து வாங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, நல்ல சாமியை வேண்டிக்கோங்க, கட்டாயம் இதய துடிப்பு இருக்கும். ஏன்னா அந்த 2 வாரத்துக்குரிய வளர்ச்சி இருந்தாலே நம்ம கணக்கு தப்பாக பண்ணியிருக்கோம்ன்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் நீங்கள் இது மாதிரிலாம் இருக்க வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட இதய துடிப்பு 5வது வாரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறப்ப இதய துடிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது 5வது வாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, பட் நம்மளுக்கு கிளியராக தெரிகிறது 10வது வாரத்தில் தான் தெரியும், அது வரைக்கும் வந்து கொஞ்சம் தான் தெளிவாக தெரியாது. ஸோ வந்து நம்ம அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெஜினா ரொம்ப பெயினாக இருக்கும், இல்லை வந்து பீரியட் ஆகிற மாதிரி, அதாவது கொஞ்சம் படுறது, லைட்டாக படுறது அந்த மாதிரி இருக்கும். அதிலிருந்தே வந்து நம்ம கரு ஸ்ட்ராங்காக தரிக்கல அப்படின்றத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, 7 நாள் எந்த ஒரு பயமும் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து எனக்கு 1st நாள் லீக் ஆனிச்சு, நான் ஹாஸ்பிட்டல் உடனே போயிட்டேன். அப்போ தான் துடிப்பு நல்லா இருக்குது, துடிப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தாக்க துடிப்பு நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிளட் லீக் ஆகிறதுனால ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பு எல்லாமே எடுத்தனால எனக்கு அப்படியே அந்த பிளட்டு நின்றுச்சு. பட் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே அந்த பிளட்டு ஸ்டாப் ஆக கிடையாது, முத நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது பண்ணேன், அடுத்த நாள் எனக்கு ரொம்ப பட்டுருச்சு, எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு, நம்ம நிறையா பட்டுருச்சு இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த நான் நம்பிக்கையோடு அந்த டேப்லெட்டை வச்சுட்டு வெஜினால வைக்க சொன்னாங்க. ஸோ வெஜினால வச்சுட்டு வாய் வழியாகவும் போட்டுட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு, டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ்
ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்தேன், அடுத்த நாள் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்படியே கரு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ நிறையா வந்து வலிகள் இருக்குது. ஸோ நீங்கள் மனசை மட்டும் தளர விடாதீங்க, நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக கரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வெஜினா பெயின் வந்தாலும் ஒரு சில அறிகுறி தான், எனக்கும் வெஜினா பெயின் இருந்தது, அதே மாதிரி ப்ளீடிங் ஆகுறப்பையும் பெயின் இருந்துச்சு. என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் கூட ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இப்போது நேற்று கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுறப்ப உங்களுக்கு வெஜினா பெயின் இருந்ததா சிஸ்டர்ன்ட்டு, கட்டம் இருந்தது அதுதான் வந்து ஒரு அறிகுறியே, ஸோ கரு ஸ்ட்ராங்காக தரிக்கலன்றதுக்கு அறிகுறியே, அதையும் மேலே வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, நான் ஸோ எடுத்து என்னோடய பேபியை நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் மனசை மட்டும் தளர விடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹச்சிசிஜி லெவல், அவங்களே செக் பண்ணுவாங்க ஹச்சிஜிசி லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு சில ப்ராப்ளம், அதாவது கரு ஸ்ட்ராங்காக தரிக்கலன்னு அர்த்தம். அதாவது நம்ம 5 வாரத்துக்கு வந்து 18-7340 இருக்கணும். ஸோ இது பொதுவாகவே வந்து 5 ml கீழே இருந்தாலே இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கருவில், நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூட்ரஸோட லென்த்து, ஆக்சுவலி வந்து இந்த கருப்பையோட உயரம் வந்து கம்மியாக இருந்தால் கரு வந்து வளர முடியாமல் வேறு இடத்துல வந்து போயிட்டு செட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து தள்ளி தரிச்சிருக்கு, ஸோ அபார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கும் வெஜினா பெயினாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா IUGR டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 1-2 months எடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுவாங்க குழந்தையோட எவ்ரி பாகத்தை வந்து, ஐ மீன் 1st-2nd என்னென்ன வளர்ச்சி இருக்கோ எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதிலே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. அடுத்தது வந்து அல்ட்ராசவுண்டு டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அதில் வந்து குழந்தையோட லென்த்து எல்லாம் எவ்வளோ இருக்குது, அதாவது பிளட் சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து 5 months எடுப்பாங்க, 3 months கூட எடுப்பாங்க, அது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்ஸு. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க குழந்தையோட ஹார்ட் பீட் சவுண்டு வந்து கரெக்டாக இருக்கா, குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அடுத்தது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ப்ளீடிங் ஆகுறது. ப்ளீடிங் ஆனிச்சுன்னா வந்து கரு களைய போகுது அர்த்தம். இருந்தாலும் அது ஒரு சில ப்ளீடிங் இருக்குது தனியாக, ப்ரௌனிஷ் ப்ளீடிங் அப்படிலாம் இருந்தால் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காட்டினா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி எனக்கான மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டில் ஆனாலும் ஓகே, 3 months ஆனாலும் சரி, 5 months ஆனாலும் சரி, எப்போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக ஆபத்து தான். இதுக்கு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிடணும். இதுக்கு எப்படி எந்த மாதிரி பொசிஷனில் என்னை படுக்க சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து தலையில் பில்லோ வைக்காமல் இடுப்புக்கு கீழே பில்லோ வச்சு மேடாக படுக்க சொன்னாங்க. எதனாலனா அந்த ப்ளீடிங் வராமல் இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த பொசிஷனில் படுத்தால் கரு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ப்ரௌனிஸ் டிஸ்சார்ஜ் ஆணுச்சுனால் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்புறம் இன்டர்கோர்ஸில் இருக்கக்கூடாது, 10 months சரி. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சில ஸ்டிப்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேபியை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க. தசைப்பிடிப்பு வந்து நார்மல் தான், இருந்தாலும் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகி தசையும் பிடிச்சதுன்னா வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் நார்மல் தாங்க. இருந்தாலும் ஒரு சில பாகத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களோட பின்பகுதி முதுகுக்கு கீழே இடுப்பு வலி ரொம்ப, அதாவது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிரசவ வலிக்கும் சூட்டு வலிக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆனால் பிரசவ வலின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மெத்தடு தாங்க இதுலேயும், பின்பக்கம் உள்ள இடுப்பு தண்டு அதாவது முதுகு தண்டுக்கும் உங்களோட பெட்டெக்ஸ் பகுதிக்கும் நடுவில் இடுப்பு ரொம்ப பெயினாக ஒரு சைடு மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லது, இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இதுவும் ஒரு சில அறிகுறி தான். அப்புறம் பேபியோட மூமெண்ட்ஸு, பேபியோட மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4.5 months அதாவது 18 months வந்து உங்களுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும், 24 months வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு அம்மாவை குழந்தை வந்து ஒரு 10 times உதைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ட்ரூ தான். எப்படின்னா வந்து ஒரு 10 times மூமெண்ட் இருந்தால் தான் உங்கள் குழந்தை நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து தூங்குங்க, தூங்குனா முண்டாதுங்க,
அது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளை பயம் கொடுத்துட்டு போயிடுவோங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு அப்படிதான் அனுப்பிச்சு, குழந்தை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக முண்டவே இல்லை, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் பார்த்து இது பண்ணால், அப்புறமேலு ஸ்கேனில் பார்த்தா அவங்க குழந்தை தூங்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சின்ன சத்தம் போட்டு அப்புறமேலு அப்புறம் அவங்க அப்படியே முண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அது மாதிரியும் நிறையா பண்ணுங்க நம்ம குழந்தைங்க. நம்மளால் வந்து எதுவுமே வந்து யோசிக்கவே முடியாது, என்னென்னமோ நம்மளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் தான், இருந்தாலும் நீங்கள் இதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து நம்ம இன்னொரு டைம் கார்டு போட்டு செக் பண்ணிடலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பீங்களா, அப்போ நெகட்டிவ்னு வந்தாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து பாசிட்டிவ் அந்த ரிசல்ட்டு மறுபடியும் நெகட்டிவ்னு வருதுன்னா ஏதோ நம்மள உடம்புக்குள்ள ஆயிருக்குன்னு தான் சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறது நல்லது. எனக்கு வந்து ரெண்டு வாட்டியுமே ஃபஸ்ட்டு வாட்டி செக் பண்ணுறப்பே நெகட்டிவ் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு செக் பண்ணப்போ தான் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் அதை வச்சும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் லைன் ரொம்ப மைல்டாக வந்தாலாம் வந்து இதே துடிப்பு இல்லை அப்படின்னா நினச்சிக்காதீங்க, உங்கள் கரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கேனில் உங்களுக்கு சொன்னால் மட்டும், துடிப்பு சரியாக இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இந்தந்த அறிகுறிகளாக இருந்தால் உங்கள் கரு வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கமெண்ட் பண்ணதுக்கு வந்து என்னால் ரொம்ப ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்து இருக்கனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நம்பர் தான், என்னோடய நம்பர் வந்து நான் சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுக்க கிடையாது. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் ப்ரெஷர்னால் என்னோடய நம்பர் அவங்களால ஷேர் பண்ண முடியல, ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து சரியான முறையில் ரிப்ளை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டு 4 days என் பேபி பர்த்டே வேறு, ஸோ கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணுறேன், எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ண வேணாம், ஏன்னா உங்கள் கம்பெனியில் கொஞ்சம் ஆடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. அதுதான் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.